ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது திண்டுக்கல் ஸ்டைலில் ஜீரக சம்பா முட்டை பிரியாணி. வாங்க எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இப்போது ஜீரக சம்பா ரைஸ், இந்த மெசரிங் கப்பில் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 4 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அங்கங்கே இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரைஸ் குக்கர் ஆன் பண்ணியாச்சு, அதில் பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வேக வச்சு கீறி வச்சிருக்கிற முட்டைங்களை சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ரைஸ் குக்கர் நல்லா ஹீட் ஆயிரும், முட்டையும் நல்லா வறுத்து வந்துடும். முட்டையோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 மல்லித்தலை, 1 புதினாத்தலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கின பின்னால் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 ஸ்பூன் திண்டுக்கல் பிரியாணி மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போது 4 கப் ரைஸ்க்கு 8 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. எடை எடையை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் செய்யலை, ரைஸ் உடையாமல் உதிர உதிராக கிடைக்கும். பாருங்கள், இப்போது பாதி வெந்து வந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ இதை நல்லா பரப்பின மாதிரி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டைங்களை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வார்ம் மோடில் 1-5 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக உதிர உதிராக முட்டை
பிரியாணி ரெடி. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.